ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வைசாகில் இருக்கோம். இன்றைக்கி டே ஒன். இன்றைக்கி நாள் எப்படி போகுது அதே மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோ எண்ட் வரலையும் பாருங்கள். ஸோ ஃப்ளைட் ஜர்னிக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க. செம்ம மழை பெஞ்சிட்டு இருந்தது வைசாகில். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்கு வந்து வாழ்க்கையில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்து டீ குடிச்சிட்ருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு மனசை விட்டு சிஸ்டரோட பேசி. ஸோ உங்களுக்கு தெரியும் இல்லையா, அக்கா தங்கச்சி சேர்ந்துடுறாங்க அப்படின்னு நிறைய கதை இருக்கும் பேசுகிறதுக்கு. அண்ட் விவான் குட்டியும் சமத்தாக வந்து இருந்துக்கிட்டான். அவன் பார்த்திங்கன்னா அந்த பிளேஸ் கொஞ்சம் புதுசாக இருக்கிறதுனால ஒரு மணி நேரம் என்னை விட்டு வந்து போகவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பசங்களோட விளையாட ஆரம்பிச்சிட்டான். குழந்தைங்க எப்போவுமே அப்படி தானே, புதுசாக ஒரு இடத்துக்கு வந்தால் டக்குன்னு மிங்கில் ஆக மாட்டாங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து நம்ம கூடயே ஒட்டிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம கூப்பிட்ட கூட நம்மகிட்ட வரமாட்டாங்க. ஸோ ஸ்ட்ராங்கான ஒரு ஏலக்காட்டி போட்டு கொடுத்தா எங்கள் அக்கா. அப்படியே நிறைய விஷயம் பேசிகிட்டே இருந்தோம். இந்த வியூ ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த பக்கம் நல்ல மழைலாம் நமக்கு தெரியும். அண்ட் இந்த மரம் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு வந்து ஹிஸ்ட்ரியே இருக்குது. இது வந்து காஃபி அந்த மரத்தில் செஞ்சது. நாங்கள் கூர்க்கு போனப்போ அடம் பிடிச்சி ரெண்டு பேருமே வாங்கிட்டு போனோம். நான் சின்ன சைஸ் வாங்கினேன், இப்போ பெரிய சைஸ் வாங்கி வச்சுருக்கா. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், வீட்டுக்குள்ளேயே ஒரு மரம் மாதிரி இருக்குது. அண்ட் வீணை, எங்கள் அம்மாவுக்கு வந்து எனக்கு வீணை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. பட் எனக்கு வந்து என்னமோ அது செட் ஆகலை. எனக்கு பொண்ணு பிறந்தால் கண்டிப்பாக வந்து வீணை, பாட்டு, டான்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுக்கணும்னு ஆசை தான். ஸோ பொன் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஆப்டாக இருக்கும்ல, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதே மாதிரி இந்த ஒரு குட்டி செல்லை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டாச்சுக்கு ஒரு அழகான வரலாறு இருக்குது. அது நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் விலாகில் சொல்கிறேன் என்ன அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து விவான் நல்லா வந்து செட் ஆகிட்டான். கொஞ்சம் பசங்களும் நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கிட்ட வரவே இல்லை. ஸோ பசங்க எல்லாருமே ரேவந்தை ரொம்ப மிஸ் பண்ணாங்க. ஏன்னா ரேவந்துக்கு எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு, அதனால அவனால் வர முடியல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரணும். மானஸ் பெரிய பையன் இருக்காங்க, என் பேர் மானஸ், பாப்பா பேர் ஜீவிகா. ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா விவான் அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாங்க. ஸோ ஒரு நிமிஷம் கூட அவனை விடவே இல்லை, கூடவே இருந்து ரொம்ப பார்த்துக்கிட்டு எனக்கு கொஞ்சம் வேலை கம்மியான மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ட்ரிப்பே பார்த்திங்கன்னா ரொம்ப சேஞ்சாக இருக்குது. அதே மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப்லேருந்து கொஞ்சம் வந்து பிரேக் எடுக்கிற மாதிரி, ஒரு மன நிம்மதி கொடுக்குற மாதிரி இருக்குது. என்னதான் இருந்தாலும் நம்ம அக்கா கூட இருக்கிறப்போ, நம்ம தங்கச்சி கூட இருக்கிறப்போ அந்த பாண்டிங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. அந்த ஃபேமிலியோட ஒன்றா சேர்ந்துருக்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை பற்றி நிறைய நான் பேசுகிறேன். இப்போ விவான் குட்டியை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். விவானுக்கு யூஸ் பண்ணுறது லவ்லாப்போட இந்த பேபி வைப்ஸ் தாங்க. இந்த வைப்ஸ் பார்த்தீங்கன்னா பேரபின் ஃப்ரீ, அது மட்டும் இல்லாமல் இதில் வைட்டமின் இ அண்ட் கேமமெலி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஆலோவரெலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பேபியோட ஸ்கின்னை சூத்திங்காக வச்சுக்கும். இந்த வைப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஹைப்போலஜெட்டிக், அதே மாதிரி ஆல்கஹால் ஃப்ரீ, தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி பேக்கிங் ஒன்று வருது. இதில் வந்து உங்களுக்கு அந்த வைப்ஸ் எடுக்கிற அந்த சீலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் சீலாக வரும். ஸோ உங்களுக்கு அந்த உள்ள மாய்ஸ்சர் லாக் பண்ணி வச்சுக்கும். அதே மாதிரி இதில் எவ்வளோ ஈரம் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ குழந்தைக்கு நம்ம அதை யூஸ் பண்ணுறப்போ பிஹெச் பேலன்ஸ் பண்ணி தான் இருக்கிறதுனால எந்த விதமான ஸ்கின் ப்ராப்ளம் வராது. அதே மாதிரி டெர்மடாலஜிக்கலாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எல்லா விதமான சென்சிட்டிவான ஸ்கின்னுக்கும் இது வந்து யூஸ் பண்ணலாம். நான் இந்த வைப்ஸ் பார்த்திங்கன்னா அமேசானில் பேக் ஆஃப் ஃப்ரீன்னு சொல்லிட்டு வாங்கினேங்க. இப்போ ட்ராவலிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என் குழந்தைய நம்ம கூட்டிகிட்டு போகிறப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி நல்லா வந்து வாட்டர் இருக்கக்கூடிய வைப்ஸ் இருந்ததுன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் ஹைப்போலஜிட்டிக் அப்படினாலும் எந்த விதமான ஸ்கின்னுக்கும் வந்து அது சூட்டபுளாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். என்னோடய டைப்பர் பேக்கில் மஸ்ட்டாக இருக்கிற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த வைப்ஸ் சைடில் இந்த மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அழகாக வேணும்னா ஜிப் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். விவானை ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து அவனுக்கு நைட்டுக்கு டின்னர் ஊட்டிகிட்டு இருக்கேன். டைம் ஆல்மோஸ்ட் 7:00 இருக்கும். நாங்கள் வந்து வெளியில் போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ரொம்ப சர்ப்ரைஸாக பிளான் வச்சுருந்தாங்க. மெயினாக பசங்க வந்து ரொம்ப ஜாலியாக பிளான்லாம் பண்ணி ஒரு சூப்பரான பிளேஸை கூப்பிட்டு போகிறாங்க நம்மளை. அது என்ன பிளேஸ் அப்படின்னு நீங்கள் அடுத்தடுத்து பாருங்கள். நீங்களும் வைசாக் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த ரெஸ்டாரண்ட்டு போங்க. இந்த ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா அப்படி இருக்குது, நீங்கள் பாருங்கள். போக போக நான் காட்டுறேன். கிட்ஸு செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து எல்லா ஃபேமிலியோட கிளம்பிட்டோம். குழந்தைங்களுக்கு செம்ம ஜாலி, சித்தி வந்துட்டாலே வந்து எல்லாருக்குமே ஜாலியாக இருக்கும்ல. பார்க்கறதுக்கு குட்டி பொண்ணுமா இருக்குல்ல, பட் என்னை விட வந்து 4 பெரிய பொண்ணு. பட் நான் வந்து எங்கள் அப்பா மாதிரி, அப்பா வந்து மிலிட்ரி மேன் அப்படின்னாலும் நான் ஜைஜென்டிக்காக இருப்பார். ஸோ அந்த ஒரு ஜீன்ஸ் தான் நம்மளுக்கும் இருக்குது. என்ன தான் வெயிட் லாஸ் பண்ணாலும் ஓரளவுக்கு மேலே நம்ம ரொம்ப ஒல்லியாகிட்டோம் அப்படின்னு நல்லாயிருக்காதுல்ல. பட் என்ன பண்ணுற சொல்லுங்கள், சில ஜெனட்டிக்கலாக சில பேருக்கு அது வந்து அப்படியே இருக்குது. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஒரு லெவலுக்கு மேலே வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியாது. நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரொபோட் 9 அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட், தீமன் ரெஸ்டாரண்ட். ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஃபுல்லாக கேம்ஸ் வச்சுருக்காங்க. விவானுக்கு கண் எங்கே பார்க்குறதுன்னு தெரியல, அங்கிட்ட அங்கிட்டு மாற்றி மாற்றி பார்த்து கத்திக்கிட்டு நான் அதெல்லாம் வந்து ஷூட் பண்ணவே இல்லை, அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்ஸ் பிளே ஏரியாலேயே பார்க்க பார்க்க வந்து கேட்டுகிட்டே இருந்தான். இந்த என்டையர் ட்ரிப்பே பார்த்திங்கன்னா ஒரு சேஞ்சுக்காகவும்,
அதே மாதிரி ஒரு சோலோ ட்ரிப் எடுக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தேன். ஸோ அதோட ஸ்டார்ட் அப்பாக தான் நான் சரி ஃபஸ்ட் நம்ம சோலோ ட்ரிப் நம்மளோட அக்கா வீட்டுக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு வந்தேன். என் ஹஸ்பண்ட் தான் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார், நீ சோலோவாக போயிட்டு அப்போ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உனக்கு. எனக்கு ட்ராவலிங் ரொம்ப பிடிக்கும், என் ஹஸ்பண்டுக்கு வந்து வீட்டிலே இருக்கிறதா ரொம்ப பிடிக்கும். அதனால் அவர் என்ன என்கரேஜ் பண்ணுவார், நீ போயிட்டு வா நான் குழந்தைய பார்த்துக்கிறேன் அப்படின்னுவார். பட் குழந்தையெல்லாம் விட்டுட்டு போக மனசு கிடையாது நம்மளுக்கு, அதனால் குழந்தையோடவே அந்த ட்ராவல் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக நம்ம கண்டிப்பாக அந்த ஒரு சோலோ டைம் தேவை. வீட்டு வேலை அதே மாதிரி எனக்கு இருக்கக்கூடிய மற்ற வேலைகளோடு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கிறப்போ கொஞ்சம் பிரேக் எடுக்கிற மாதிரி இருக்குது இந்த ட்ரிப் அப்படின்றது. அண்ட் இதில் நிறைய ஈவெண்ட்ஸ், அதாவது நிறைய நிறைய இடத்துக்கு நம்ம போக போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த லென்ஸ் மூலமாக ரைட் ட்ரீட்டாக தான் இருக்க போகுது. ஸோ நம்ம வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் நிறைய ரோபோட்ஸ் வந்து சர்வ் பண்ணுது. அண்ட் இதை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாகவும் அந்த ஆம்பியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. த்ரூ அவுட் நாங்கள் அங்கே ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம், நல்லா என்ஜாய் பண்ணோம். நமக்கு வரக்கூடிய ஃபுட் எல்லாமே இந்த மாதிரி குட்டி ரோபோட் ட்ரெயின் மாதிரி ஒரு என்ன சொல்கிற தண்டவாளம் மாதிரி போட்டு வச்சுட்டாங்க. அதில் அழகாக அதை வந்து நம்மளுக்கு சர்வ் பண்ணிட்டு போயிடுது. ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்ட் சொன்ன மாதிரி கிட்ஸு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் விமான குட்டியும் சேர்ந்து அவங்க அண்ணா அக்காவோட நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ எப்படி நான் மிங்கிள் ஆவானான்னு யோசித்தேன், ஏன்னா வந்து நம்ம 1 year பிஃபோர் வந்திருந்தோம், அப்போ குழந்தையாக இருந்தான். ஸோ இப்போ கொஞ்சம் சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு பார்த்தேன். பட் செம்மையாக மிங்கிள் ஆகி என்கிட்ட வரதே கிடையாது, அவங்களோடையே தான் ஒட்டிகிட்டு இருக்கா, பார்க்கறதுக்கே ஹாப்பியாக இருக்குது. ஸோ இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னா, நம்ம ஊரில் என்னென்ன இருக்கோ அதே விட விலை அதிகமாக தான் இருக்குது இங்கே எல்லாமே. பட் ஃபுட்டோட அந்த குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு, சர்விங் அந்த மெத்தட் ரொம்ப வந்து அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ இதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நினைக்கிறேன். அதே மாதிரி அவெஞ்சர்ஸோட எல்லா கேரக்டருமே 3D வச்சுருக்காங்க. ஸ்பைடர்மேன், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அவெஞ்சர்ஸ் வரக்கூடிய ஹல்க், இதெல்லாமே பெரிய பெரிய 3D பொம்மையை வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா இப்படி சர்வ் பண்ணணும் நம்மளுக்கு, அந்த ட்ரெயினால் குட்டி கம்பார்ட்மெண்ட் மாதிரி அதுக்குள்ளே வந்து நம்ம என்னென்ன ஆர்டர் பண்ணும்போது கொடுத்துட்டாங்க. ஸோ த்ரூ அவுட் அந்த ரெஸ்டாரண்ட் இப்படி தான் இருக்குது. ஸோ நல்லா சாப்பிட்டாச்சு, என் குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கிளம்பிடலாம். அண்ட் அடுத்தடுத்து பார்த்திங்க அப்படின்னா குலதெய்வம் கோவில், என்னோடய அதாவது அம்மாவோட குலதெய்வம் கோவில் வந்து கிராமத்தில் இருக்குது. இங்கேருந்து ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 6 hours ட்ராவல் பண்ணணும். ரொம்ப சக்தி வாய்ந்த சுவாமி. 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து என்னோடய மாமா எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க. அதே மாதிரி அயனவழின்னு சொல்லி விநாயகர் கோயிலுக்கும் கூப்பிட்டு போயிருந்தாங்க. நான் வந்து குலதெய்வம் கோயிலில் தொட்டில் கட்டிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து விவான் உண்டானா, நான் நிறைய சுவாமி நிறைய வேண்டுதல் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்றைக்கி இந்த ஒரு ட்ரிப்பில் நம்ம அந்த கோயிலில் போயிட்டு நம்ம வேண்டுதலை வந்து நிறைவேற்றிட்டு வந்துடலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு காட் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் நம்மளோட குலதெய்வம், நம்மளோட கிராம தெய்வதை இவங்களுக்குலாம் சக்தி ஜாஸ்தி இல்லையா. ஸோ நான் வந்து உங்ககிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன். அந்த வ்ளாகில் நிறைய கதைகள் இருக்குது அந்த சுவாமியை பற்றி. கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து மெய் சிலுக்கிற மாதிரி தான் இருக்கும். என் ரொம்ப ஹாப்பியாக இந்த ஒரு டே அப்படின்றது போச்சு. நல்லா சாப்பிட்டோம். என் குழந்தைங்க மெயினாக என்ஜாய் பண்ணாங்க. என் விவான் குட்டி செம்மையாக என்ஜாய் பண்ணேன். அண்ட் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உட்காந்துக்கலாம், அந்த தானோஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த தானோஸோட அந்த கையில் வந்து வச்சுருந்தாங்க. ரேவந்துக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த அப்பெல்லாம் என்னை கேட்டுகிட்டே இருப்பான் வாங்கி தர சொல்லி. ஸோ அவனை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி தானோஸ் கை வச்சு நம்ம பிக்சர்ஸ்லாம் எடுத்துக்கலாம். பின்னாடி பாருங்கள் நம்மளுக்கு அயன் மேன்லாம் இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த மாதிரி பெண்களுக்கு கண்டிப்பாக ஒரு பிரேக் தேவையா? ஒரு இந்த மாதிரி நம்மளோட அக்கா வீட்டுக்கோ தங்க வீட்டுக்கோ ஒரு சின்ன ட்ரிப் மாதிரி போயிட்டு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஒரு மன நிம்மதியாக இருக்கக்கூடிய இந்த ட்ரிப்பு வந்து மஸ்ட்டாக இல்லையா இல்லை தேவையில்லையா அப்படின்னு நீங்கள் என்ன என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு கண்டிப்பாக சேஞ்ச் வேணுங்க. அந்த 4 hours அதே வேலை மாற்றி மாற்றி செஞ்சு நம்மளுக்கே பைத்தியம் பிடிச்சிரும். சரி, அப்பப்போ நம்ம அக்கா வீட்டுக்கோ நம்மளோட சொந்தங்களில் போய் பார்த்துட்டு வர்றது தப்பே கிடையாது. ஸோ நல்ல சொந்தங்களை அந்த தேடி போகிறதுல வந்து எப்போவுமே நம்ம வந்து யோசிக்கவே கூடாதுல்ல. ஸோ குழந்தைங்க போய் செம்மையாக டான்ஸ் ஆடுறாங்க. அண்ட் இப்போ நம்ம வீட்டுக்கு போயிடலாம், நல்ல ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாச்சு. அண்ட் வீட்டுக்கு போனோம், நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடிய வேலை பார்த்திங்கன்னா விவான் குட்டி பாட்டிலாம் ஸ்டெரிலைஸ் பண்ணணும். நான் ஸ்டெரிலைசர் எடுத்துகிட்டு வரல. ஸோ வந்து எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணி நம்ம தண்ணியில் கொதிக்க விடலாம். அது கூட நிறைய பேர் இந்த டைப்பரை பற்றி கேட்குறீங்க. இது அமேசானில் தான் வாங்கினேன், என்னோடய பிராண்ட் என்னென்னு கூட எனக்கு தெரியல. பட் பார்த்தப்போ ரொம்ப நல்லா இருந்தது. கிட்டத்தட்ட 2000 rupees கிட்ட வந்துச்சு. நான் ட்ராவல் பண்ணுறேன்றதுக்காக கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக நிறைய ஸ்பேஷியஸாக வேணுன்றதுக்காக தான் இதை நான் வந்து ரீசெண்டாக வாங்கினேன். ஏன்னா வந்து நம்ம ஊருக்குலாம் போகிறோம், கிராமத்துக்குலாம் போகிறப்போ கொஞ்சம் நிறைய திங்ஸ் எடுத்துகிட்டு போகணும். குழந்தை தனியாக ஹேண்டில் பண்ணுறப்போ நம்ம வந்து இந்த பேக்கும் எடுத்துக்கிட்டு நம்ம அப்புறம் ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போக வேண்டான்றதுனால கொஞ்சம் பெருசாக வாங்கினேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பேக்ஸ் ஸ்டாப்ஸ்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்குது, நிறைய ஸ்டோரேஜ் இருக்குது. முன்னாடி வந்து நம்ம ஃபிட்டிங் பாட்டில் வைக்கிறதுக்காக 3 நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரொவிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாக்கெட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா பாக்கெட்ஸ் வந்து 2 கொடுத்துருக்காங்க வெளியிலேயே. ஸோ நம்ம வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போகிறதுக்கோ இல்லை ஏதாவது திங்ஸ் அழகாக வந்து நம்ம இங்கே ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி மேலேயும் வந்து ஒரு
பாக்கெட் கொடுத்துருக்காங்க. தான் அந்த விமானோட அந்த டாய்லாம் ஸ்டோர் பண்ணுவேன். அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஒரு பாக்கெட்டில் நம்ம வந்து வைப்ஸ் வச்சுக்கலாம், இந்த பாக்கெட் வந்து நம்ம வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகலாம். இது வாட்டர் ரெசிஸ்டன்ட் பேக் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து நிறைய பாக்கெட்ஸ் கொடுத்துருந்தாங்க, சைடில் ரெண்டு பாக்கெட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரெண்டு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சீக்ரெட் ஒரு ஜிப் மாதிரி கொடுத்துருந்தாங்க. நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ண அந்த டைப்பர் பேக்கில் இந்த பேக் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குதுன்னு சொல்லுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு குட்டி நம்ம மண்ணியில் வச்சுக்கிறது மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வெளியில் இருக்கக்கூடிய இந்த ஜிப்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு இந்த ஃபிஷ் வாய் சொல்லுவாங்கள்ல, ஃபிஷ் மவுத் அந்த டிசைனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் யூஎஸ்பி சார்ஜர் போட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பெரிய விஷயமே. நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி நம்ம பவர் பேங்க்கில் வச்சு அழகாக சார்ஜ் போட்டு எடுத்துகிட்டு போகலாம். அப்புறம் ஒரு குட்டி உங்களுக்கு காயின் பவுச் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ப்ரொமோஷனோ ஸ்பான்சரோ கிடையாதுங்க, இது நான் வாங்கினது. ஸோ நிறைய பேர் கேட்குறதுனால நான் இந்த ஒரு சின்ன ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ நாளைக்கு பார்த்திங்கன்னா சூப்பரான வீடியோ வருது, மறக்காமல் பாருங்கள். பை பை.